இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது திசைகளின் மணி செய்திகள் பிரதமர் பதவியேற்றதில் இருந்து இந்திய சமூகத்தின் வறுமையை குறைக்க தாம் எந்த ஒரு முன் முயற்சியையும் எடுக்கவில்லையா பிரதமர் அன்பார் பகிரங்கமாக சாடினார் நாட்டின் பிரதமராக டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் பதவியேற்றதில் இருந்து இந்திய சமூகத்தின் வறுமையை குறைக்க எந்த முன் முயற்சியையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கும் குற்றச்சாட்டை அவர் வன்மையாக மறுத்தார் இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவின் மூலம் தமது முழு ஆதரவும் இந்திய சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வருவதாக இன்று நடைபெற்ற டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஜெயந்தியின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் பிரதமர் அன்வார் பரிந்துரைத்தார் இந்தியர்களின் பிரச்சனைகளுக்கு மித்ராவின் மூலம் மட்டுமே தீர்வு கண்டறியப்படவில்லை மாறாக தொகோ நேஷனலின் வாயிலாக மலேசிய இந்தியர் தொழில் முனைவர் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு முப்பது மில்லியன் வெள்ளி தொகை ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் அன்வார் கூறினார் முன்பாக மலாய் சமூகத்தின் ஏழை குடும்பங்களுக்கு உதவும் வகையில் அமானா இக்தியார் ஒன்றை தாம் நிறுவியிருந்ததாகவும் இவ்வாண்டு முதல் அதில் இருந்து ஐம்பது மில்லியன் வெள்ளி இந்திய குடும்பங்களுக்காக ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தமது உரையில் தெரிவித்தார் கொலும்பூர் மற்றும் சிம்பிலானில் குடியிருக்கும் இந்திய சமூகத்தினர் அதிகமான உதவிகளை பெற்றிருப்பதாக பிரதமர் அன்வார் மேலும் தகவல் அளித்தார் நாட்டில் வறுமையை ஒழிப்பது மட்டுமே தாம் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் வறுமையில் இருக்கும் மக்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிந்து உதவ முன்வரவில்லை என்று பிரதமர் சாடினார் சபா மாநிலத்தின் அடுத்த பி கேஆர் கட்சியின் தலைவராக பதவி ஏற்பதற்கு சிப்பாங்கார் எம்பியான முஸ்தபா சமூட்டிற்கு சபா பாகாத்தான் அராபானின் தலைவர் கிறிஸ்தினா லியூ தமது ஆதரவை வழங்கினார் மத்திய துணை உயர்கல்வி அமைச்சராக முஸ்தாஃபாவை மேற்கோள் காட்டி அவருக்கு சபா பி பிரிவு தலைவர்களின் ஆதரவும் இருப்பதால் சங்கர் ராசாமின் பதவியை கைப்பற்றுவதற்கு இதுவே சரியான சந்தர்ப்பம் என்று லியூ கூறினார் தலைமை நெருக்கடியை தவிர்ப்பதற்கு வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி சபாவிற்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வருகை புரிந்து சபா பி கட்சியின் தலைவருடன் இறுதி விவாதத்தில் ஈடுபடவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் அன்வார் அவரின் கருத்துக்களை முன்வைப்பதற்கு முன்பாக அனைத்து பிரிவு தலைவர்களும் ஒரு குழுவாக இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருவார்கள் என்று லியூ மேலும் தெரிவித்தார் ஹரிராயா பெருநாளின் நீண்ட விடுமுறையை முடித்துவிட்டு பெரும்பாலானோர் தங்களின் சொந்த ஊர்களிலிருந்து திரும்புவதால் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரத்தில் இருந்து கில்லான் பள்ளத்தாக்கை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி அவ்விடங்களில் கனத்த மழையும் பெய்வதால் சாலையை பயன்படுத்துவோர் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் செல்லும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு கரையோர நெடுஞ்சாலை இரண்டில் பக்கா அரையனார் இடத்திலிருந்து பக்காவை நோக்கியும் கீஜாலில் இருந்து சுக்காயை நோக்கியும் வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக தெரியவந்துள்ளது மேலும் தெற்கு பகுதிகளில் உள்ள சாலையில் போக்குவரத்து இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டில் இதுவரையில் இரண்டு உயிர் இழப்புகள் உட்பட நாற்பத்தைந்து வெப்ப பக்கவாத தாக்குதல்கள் பதிவாகியிருப்பதாக சுகாதார இயக்குநர் டாக்டர் ரட்ஜி அபு ஹாசான் தெரிவித்தார் இதில் பெரும்பாலானோர் வெப்ப தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று ரட்ஜி அபு ஹாசான் கூறினாா் இதுகுறித்து அதிகமான சம்பவங்கள் பேரா மற்றும் கிடாவில் எட்டாக இருப்பதாகவும் ஸ்லாங்கோரில் ஆறு சம்பவங்கள் உட்பட ஜொஹோர் மற்றும் நக்ரிசிபிலானில் ஐந்து சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக அவர் மேலும் தகவல் அளித்தார் இரண்டு இறப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் ஒன்று பஹாங்கில் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞன் மற்றும் சமீபத்தில் கிளாந்தானில் மூன்று வயது குழந்தை வெப்ப பக்கவாத தாக்குதலினால் உயிர் இழந்ததாக அவர் குறிப்பிட்டார் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி நாட்டில் உள்ள பதினான்கு பகுதிகளில் குறிப்பாக பொர்லிஸ் கிடா கிளாந்தான் சரவா மற்றும் சபா ஆகிய இடங்களுக்கு மலேசியா வெப்ப அலை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ரட்ஜி அபு ஹசான் மேலும் விளக்கினார் டி அகோங்கை அவமதிக்கும் வகையில் முகநூல் அகப்பக்கத்தில் தாம் வெளியிட்டிருந்த கருத்துகளுக்கு பாஸ் கட்சியின் உறுப்பினர் ஹஸ்ரி யசின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் கடந்த வெள்ளிக்கிழமை ஜொஹூர் பள்ளிவாசல் போது சுல்தான் உட்பட அவரின் குடும்பத்தினர் மட்டுமே பிரார்த்தனையில் ஈடுபட்ட வேளையில் ஹசுரி தனது கைகளை தாழ்த்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது தாம் எழுதியது முகநூலில் இருந்து நீக்கப்பட்ட போதிலும் அது தனிப்பட்ட கருத்துக்களை மட்டுமே பிரதிபலிப்பதாகவும் சுல்தானை அவமதிக்கும் வகையில் எந்தவொரு உள்நோக்கமும் தாம் கொண்டிருக்கவில்லை என்று ஹசூரி குறிப்பிட்டாா் சக முஸ்லிம் இனத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது முக்கியம் என்பதை தாம் மறுக்கவில்லை என்பதுடன் தாம் வெளியிட்டிருந்த கருத்துகள் யாவும் புண்படுத்துமேயானால் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக தனது முகநூல் அகப்பக்கத்தில் இன்று கூறியிருந்தார் ஹுலூஸ்லாங்கோர் சுங்காய் கடோடோங் நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்ற பதினோரு நபரில் இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் பத்தொன்பது வயது உள்ளூரை சேர்ந்த அந்த இளைஞன் குளிக்கும்போது காணாமல் போனதைத் தொடர்ந்து அவரின் சக நண்பர்களால் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி எட்டு மணியளவில் தமது தரப்புக்கு கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து அவ்விடத்திற்கு சென்றதாக ஸ்லாங்கோர் மலேசிய தீயணைப்பு மீட்புத் உதவி இயக்குநர் அமர் முக்லேஸ் முக்தார் கூறினாா் கொலகபுபாரு தீயணைப்பு மீட்பு நிலையத்தில் இருந்து ஆறு தீயணைப்பு வீரர்கள் உட்பட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அமன் முக்லிஸ் அறிவித்தார் பிறகு அவ்விளைஞன் உயிர் இழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து மேற்கண்ட விசாரணைக்காக அவரின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அமன் முக்லிஸ் மேலும் குறிப்பிட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது பில்லியனை அறிவித்த பிரதமர் இந்தியர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு பில்லியனை பத்து அறிவிப்பாரா இருபத்தி எட்டு ஏப்ரல் ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிறன்று காலை ஒன்பது மணிக்கு தான் ஸ்ரீ சோமா அரங்கில் கூடும் மாநாட்டில் தன்னார்வ இயக்கங்களின் பேராளர்கள் ஒரு சேர முடிவு காண்போம் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றே பதிவு செய்து நன்றே ஆதரவளியுங்கள் கொழலும்பூர் அனைத்துலக விமான நிலையமான கேஎல்ஐஏ ஒன்றில் இன்று காலை நிகழ்ந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தப்பிச் சென்றதாக கூறப்படும் ஆடவர் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்கு எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனா் இச்சம்பவம் குறித்து தங்கள் தரப்பின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் புகீர் அமான் காவல்துறையின் உத்தரவின்படி இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொருளீஸ் மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக எல்லையில் சந்தேகிக்கும் நபர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் தமது தரப்பு அதீத கவனத்தை செலுத்தி வருவதாக பொருளீஸ் போலீஸ் தலைவர் மொமன் அப்துல் ஹலீம் கூறினார் இதுவரை மேற்கொண்ட சோதனையில் சந்தேகத்திற்கு இடமாக நபர் எவரும் தென்படவில்லை என்று முகமது அப்துல் விவரித்தார் சந்தேகத்திற்குரிய அந்த ஆடவர் அண்டை நாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுப்பதற்கு எல்லை கண்காணிப்பு உள்ளிட்ட கூடுதல் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அமல்படுத்தியிருப்பதாக அவர் இன்று அறிக்கை வெளியிட்டார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் தமது நண்பர் மற்றும் மலேசிய இஸ்லாமிய இளைஞர் அமைப்பின் முன்னாள் பொருளாளருமான சைட் இப்ராஹிம் சைட் அப்துல் ரஹ்மானை பிரதமர் நத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நேரில் சென்று நலம் விசாரித்தார் சைட் இப்ராஹிமின் உடல் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை கண்டு தாம் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக முகநூல் அகப்பக்கத்தில் பிரதமர் அன்வார் கூறியிருந்தார் சைட் இப்ராஹிமுடனும் அவரின் குடும்பத்தினருடனும் நீண்ட நேரம் பேசியதாகவும் குறிப்பாக முந்தைய காலத்தில் இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் மற்றும் செயல்பாட்டில் ஒன்றாக இருந்த நினைவுகள் குறித்தும் அதிகம் பேசியதாக பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார் சைட் இப்ராஹிம் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப தாம் பிரார்த்தனை செய்து கொள்வதாக அவர் முகநூலில் தெரிவித்திருந்தாா் கொத்த கினபாலு இனாமா உள்ள ஒரு கடையில் கொள்ளையடித்ததாக கூறப்படும் மூன்று பேரை பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் உள்ளூரை சேர்ந்த இருபத்தி ஏழுக்கும் இருபத்தொன்பதுக்கும் எடைப்பட்ட வயதுடைய அம்மூன்று நபர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனா் நேற்று விடியற்காலை மூன்று பதினைந்து மணியளவில் இரு நபர்கள் கூர்மையான ஆயுதங்களுடன் நாநூற்று எழுபது வெள்ளி பணத்துடன் காரில் தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் ஒருவர் கொத்தக்கினபாலு அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் மாநில குற்ற புலனாய்வுத் துறையின் தலைமை மூத்த உதவி ஆணையர் அஸ்மி அப்துல் ரஹீம் தெரிவித்தாா் சந்தேகிக்கும் அந்நபர்களிடம் இருந்து பொருட்களையும் கைப்பற்றியதாக அஸ்மி அப்துல் இன்று குறிப்பிட்டார் கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மீது ஏற்கனவே போதைப்பொருள் குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் மேலும் தகவல் அளித்தார் இவ்வருடம் ஜனவரி தொடங்கி மார்ச் வரையில் நாடு முழுவதும் திறந்த வெளியில் தீ விபத்து தொடர்பாக மொத்தம் தொள்ளாயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு புகார்களை மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையினர் பெற்றதாக கூறப்படுகிறது தோட்டம் காடு புதர் திறந்த வெளியில் குப்பைகளை எரித்தல் போன்றவை இந்த தீ விபத்தில் அடங்குவதாக அதன் இயக்குநர் டத்தோ நோர் ஈஷா முகமது தெரிவித்தார் முந்தைய மாதங்களை ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் வெப்பம் மற்றும் வறண்ட கால நிலையால் தீ சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக நோர் ஈஷாம் பரிந்துரைத்தார் குப்பைகளை அல்லது எந்த ஒரு எரிக்கும் நடவடிக்கைகளிலும் பொதுமக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்று நோர் ஈஷாம் வலியுறுத்தினார் ஹுலுஸ்லாங் ஜலன் குவலக்கு புபாருவில் உள்ள நாற்பது மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் கார் ஒன்று விழுந்ததில் அதில் பயணித்த ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இன்று காலை ஒன்பது நாற்பத்தோரு மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ப்ரோத்தான் சத்ரியாரக காரில் பயணித்த முப்பத்தைந்து மற்றும் வயதுடைய கணவன் மனைவி உட்பட ஆறு வயது எட்டு வயது பதினான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளும் பலத்த காயத்திற்கு ஆளாகியதாக தெரியவந்துள்ளது குலக்குபுபாரு தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து ஆறு தீயணைப்பு வீரர்கள் உட்பட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கோர் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் அமர் முக்லேஸ் முக்தார் கூறினார் விபத்தில் காயமடைந்த ஐந்து பேரும் மேல் சிகிச்சைக்காக கொலகுபுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அமர் முக்லீஸ் அறிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய